ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. வாய்மையை வேண்டும் என்று வச்சிருக்கோம் அந்த சின்னத்தில். ஆனால் வாய்மையை சொன்னாலும் யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. இங்கே ஆள் தான் பெருசு, பிரச்சனைகள் முக்கியம் இல்லை. முதலமைச்சர் கலைஞர்னா இவர் டெல்லிக்கு பிரதிநிதிகளை அழைச்சிட்டு போகிறாங்க இல்லை அனைத்து கட்சி, அப்போ அதிமுகவில் இடம் பெறாது. அதிமுக முதலமைச்சராக யாராக இருந்தான்னா திமுக இடம் பெறாது. இப்படி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையே. ஒரு ஒட்டுமொத்த குரலாக நமக்குள்ள அரசியல் வேற விஷயம். வார் ரூம்ங்கிறாங்க. என்ன வார் ரூம், என்ன பாரியாக இருக்குது நாட்டு தமிழ்நாட்டில் வார் ரூம். ஒரு 30 பேர் 40 பேர் 50 பேர் வரைக்கும் சம்பளம் கொடுத்து அந்த இணையத்தை ப்ரொமோட் பண்ணுறது, நான் ஒரு தலைவர்னா ப்ரொமோட் பண்ணுறது, இதுக்கு ஒரு சம்பளம். இவங்க நேற்றெல்லாம் வார இதழில் வேலை பார்த்தவங்க, இதே வார இதழில் வேலை பார்க்கும் போதே அதே கட்சியை திட்டிருக்காங்க. இது காமராஜ் காலத்தை இருந்ததா, அண்ணா காலத்தில் இருந்ததா? ஈழ அரசியலில் கருணாநிதி எதிர்ப்பை மட்டுமே முன் வச்சு அரசியல் இது வந்து வேற யார்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீங்க அதிமுக கிட்ட கேட்க வேண்டிய. இப்போ பழனிடுமாறன் போன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழருக்கு கருணாநிதி இழைத்த துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் போட்டார். இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஈழ அரசியலை வச்சு அதே சமயம் கருணாநிதி எதிர்ப்பை மட்டுமா முன்னேறி நெடுமாறன் பேசுறதுக்கு எவனுக்கு யோகிதை கிடையாது. ஒரே வார்த்தை, தமிழ்நாட்டு அரசியல் 90ல இருந்து நாசமா போச்சு, 91ல இருந்து. அதுலேயே நீங்க புரிஞ்சுக்க, ஜெயலலிதா பற்றி இதோட நான் என்ன சொல்ல முடியும்? பழநெடுமாறன், காசி ஆனந்தன் போன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக பக்கம் சென்று விட்டார்களா? ஏன் அப்படின்னா அந்த கேள்வி எழுது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பிரபாகரன் அவர்கள் வந்து உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நானும் தான் சொல்கிறேன், நீங்களும் தான் சொன்னீங்க. ஆமாம், மறுக்கலையே. அவர் வந்து பிஜேபினா பிஜேபிக்காரங்க என்னைகளை திட்டானுங்க சார், எங்களை திட்டணும். நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தப்பாக நினைக்காதுங்க, பலருக்கு அரசியல் புரிதலே கிடையாது சார், அரசியல் புரிதலே கிடையாது சார். தமிழ்நாட்டில் எத்தனை கவர்னர் இருக்காங்கன்னு தெரியுமா சார்? இன்னைக்கு தான் கவர்னர் பிரச்சனை பேசுகிறாங்க. கவர்னர் பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சு தெரியுமா? தமிழ்நாட்டில் நல்லவர்கள் யாரையும் நினைக்க மாட்டாங்க சார், தெளிவாக சொல்ல முடியும். பிறகு என்ன உங்கள் சுயமரியாதை, இந்த மண் இந்த மண் அந்த மண்ணு சொல்கிறீங்க, சொல்லுங்கள். ஒரு கரிகாலனுக்கு ஒரு சிலை வைங்களேன், ராஜராஜ சோழனுக்கு ஒரு சிலை வைங்களேன் கல்லணையில், அதுக்கப்புறம் நீங்கள் தமிழை பேசுங்க. தமிழ் மண்ணுடா, பெரியார் மண்ணா, அந்த மண்ணான்னு பேசுகிறேன். ஈழத்தமிழர் பிரச்சனையில் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் அரசியல் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் துர்மாறன் அவர்கள் வந்து அந்த பேட்டியில் வந்து தெரிவிக்கும் போது இது மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த விவகாரம் வந்து மதிமுகவுக்கும் விசிகவுக்குமான ஒரு உரசலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மதிமுகவாலையும் விசிகாலையும் பரஸ்பரமாக ஒரு பேட்டி கொடுத்து சமாதானம் ஆகிட்டாங்க. பட் நீங்கள் வந்து ஈழ அரசியலை பல ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதனோடு பயணிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கும் ஈழத்திற்குமான தொடர்பு வந்து உங்களுக்கு வந்து அதிகம். ஸோ இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நோக்கம் என்னவாருனா, ஈழத்தமிழருக்கு இங்கே ஒருமித்த குரலாக தமிழ்நாட்டில் இருக்கணும். நம்முடைய அரசியல் வேறு விஷயம், ஈழத்தமிழர் பிரச்சனை, அதே மாதிரி இந்தியாவின் பாதுகாப்பு, அது மட்டுமல்ல தமிழகம் கேரளத்தினுடைய தென்முனைகள் பாதுகாப்பு, இந்து மகாசமுத்திரம் பாதுகாப்பு, இந்த ஒரு விசால பார்வையை பார்க்கணும். இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தால் தப்பு. அன்புக்குரிய சகோதரர் பிரபாகரன் 87 வரைக்கும் இங்கே சென்னையில் இருந்தார். அந்த கட்டத்தில் திருமாவளவன் பச்சைப்பன் கல்லூரில் படித்தார் நினைக்கிறேன். ஒரு நாள் சந்திச்சுட்டு போனாங்கன்னு பிரபா, இந்திரா நகரில் வீடு சந்திச்சு போனாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பிரபாகரன் தமிழ்நாட்டில் சந்தித்த தலைவர்கள் நெடுமாற ஒன்று, நான் ஒன்று உங்களுக்கு தெரியும், புலமைப்பித்தன் ஒன்று, காளிமுத்து ஒன்று, பிறகு வைகோ ஒன்று, பிறகு எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்படி மாதிரி ஆளுக்கு தான் பார்த்தாங்க. கலைஞர் வந்து என் திருமணத்தில் சந்தித்தார். இதுதான் அவருடைய அரசியல் தலைவரோட ஒரு சந்திப்பு, ஒரு நெருக்கம் 87. அப்போ கம்யூனிஸ்ட்கள் ரெண்டு கம்யூனிஸ்டும் வித்தியாசமான ஸ்டாண்ட் எடுத்தாங்க. தனிநாடுங்கிற கோரிக்கைக்கு அவங்க சரியாக இல்லை, ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஆர்வம் செலுத்துறாங்க, அது வேறு விஷயம். அப்போ அதை இபிஆர்எல்எஃப்னு ஒரு அமைப்போடு இருந்து அவங்க நெருக்கமாக இருந்தாங்க. இப்படி தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது பிரபாகரனுடைய அறிமுகம். பிறகு அவர் இலங்கைக்கு போன பிறகு கடந்த முள்ளிவாய்க்காலுக்கு முன்னாடி ஒரு 15-16 வருஷத்துக்கு இங்கேருந்து இந்த திரைப்படத்தை சார்ந்தவங்க பல்வேறு பிரமுகர்கள் அங்கே போனாங்க. இந்த ஜெயபிரகாசம், பாரதிராஜா போகும்போது அங்கே போய் பலர் சந்தித்தது. பிறகு திருமாவளவனும் அங்கே ஒரு இடம் போனார்.
அதே மாதிரி நானும் ரெண்டு தடவை அங்கே போய் பார்த்து வந்திருக்கோம். இப்படியான நிலையில் பிரபாகரன் எனக்கு தான் அறிமுகம், என்கிட்ட தான் உள்ளது சொன்னார், இவர்கிட்ட தான் உள்ளது சொன்னாருங்கிறது வந்து இங்கே பேசக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் எனக்கு 1000 விஷயங்களுக்கு நான் பேசுகிறதுக்கு, ஏன்னா ஏன் நான் பேசுறது வந்து நான் வந்து இந்த நாட்டில் ஒன்று இருக்குன்னா வாய்மையே வெல்லும் வச்சுருக்கிறோம் அந்த சின்னத்தில். ஆனால் வாய்மையை சொன்னாலும் யார் சொன்னாங்கன்னு தான் கேட்குறாங்க. இங்கே ஆள் தான் பெருசு, பிரச்சனைகள் முக்கியமில்லை, அரசியல் கட்சி தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. பிரச்சனைகள் தான், பிரச்சனைகள்லாம் உண்மையான பிரச்சனைகள் இருக்கணும். இவங்களுக்குள்ளே சந்தித்து இந்த 8 காலத்தில் செய்தி வந்துடுறது பாருங்க, அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படித்தான் இங்கே அரசியல் நடக்குது. இது வந்து ஈழப் பிரச்சனையில் ஒரு ஒட்டுமொத்த குரலாக தமிழ்நாட்டு எல்லா கட்சியும் ஒருமொத்தமாக இருக்கணும். ஈழத்தமிழருக்கு நலன், பிரபாகரன் உடைய நோக்கங்கள் என்ன, அதற்கு நாம் ஒத்துழைக்கணும் அவருடைய போராட்ட நோக்கங்களுக்கு. அதே மாதிரி இந்து மகா சமுத்திரத்து அமைதி மண்டலம், சீனாவுடைய ஆதிக்கம், இந்த விஷயங்களெல்லாம் புவி அரசியலாம் பார்த்து அதுக்கேற்றாப்புல நம்முடைய அன்பு ஒட்டுமொத்த குரலாக இருக்கணும். இதுக்குள்ளே நமக்குள்ளே சண்டை போட்டால் அது நல்லது இல்லையா? நீங்கள் இங்கே இருக்க அரசியலில் சண்டை போடுங்க, இங்கே இருக்க அரசியலில் சண்டை போடுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குது? கர்நாடகத்தில் காவேரி பிரச்சனைக்கு போகிறீங்க, யாரா மத்திய சர்க்காருக்கு, டெல்லியை எந்த பிரதமர், நான் கூட 30-40 ஆண்டுகளாக பார்க்குறேன், அங்கே காங்கிரஸ் ஆனாலும் பாஜக ஆனாலும் ஒழுமுகமாக போகிறாங்க. தமிழ்நாட்டில் என்ன, திமுக ஆட்சி நாளத்தில் அதிமுக வராது, முதலமைச்சர் கலைஞர்னா இவர் டெல்லிக்கு பிரதிநிதிகளை அழைச்சிட்டு போகிறாங்க அனைத்து கட்சி, அப்போ அதிமுகவில் இடம் பெறாது. அதிமுக முதலமைச்சராக யாராக இருந்தான்னா திமுக இடம் பெறாது. இப்படி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு ஒட்டுமொத்த குரலாக. நமக்குள்ள அரசியல் வேறு விஷயம், எதிர்வினைகள் இருக்கும் நான் மறுக்கலை, ஆனால் ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர் பிரச்சனையோ தமிழ்நாடு நலன்கார்ந்த பிரச்சனையோ ஒட்டுமொத்த குரலாக நம்மகிட்ட இல்லை. அது நல்லதல்ல, இது ஆரோக்கியமான நிலைக்கு இல்லை. சும்மா பெருமைக்கு சொல்லலாம், போனார் பாராட்டினாரு செஞ்சாரு, ஆனால் மனத்தளவில் நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக இல்லை, உண்மையாக இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு போனாரு இப்படி கை கொடுத்தாங்க எதுக்கு, இதுக்குண்டா அதே மாதிரி அது மானசீகமாக இதய சுற்றியோடு இருக்கணும். ஒரு ஃபோட்டோவுக்காக கொடுக்கக்கூடாது, எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சர் சந்தித்து கொண்டார்கள் அலுவலகினார்கள் ரைட் ரொம்ப சந்தோஷம், அது மானசீகமாக இதய சுற்றியோடு இருக்கணும். அது ஒரு ஃபோட்டோ ஷாப்புக்காக இருக்கக்கூடாது, ஃபோட்டோ ஷோவுக்காக இருக்கக்கூடாது, 8 செய்திக்காக இருக்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகளை வந்து பேசிக்கலாம். உங்கள் அரசியல் கட்சி பிரச்சனை உங்களுக்கும், நானும் எதிர்கட்சி, இன்னொரு கட்சி ஆளுங்கட்சி, அவங்களுக்குள்ள விஷயங்களை விமர்சிங்க, எதிர்வினைகளை ஆற்றுங்க. ஆனால் பொதுவான விஷயங்கள் இருக்கு பாருங்கள், இதில் போய் நீங்கள் போய் அவர் சரியில்லை இவர் சரியில்லை என்கிட்ட சொன்னார் பிரபாகரன் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னாலும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது நல்லதும் கிடையாது, அது ஒரு ஒட்டுமொத்த ஒரு நோக்கத்துக்கு பயன்படாது. என்கிட்ட பல விஷயம் பிரபாகர விஷயம் இருக்குது, நான் புத்தகத்தில் எழுதுகிறேன், நெடுமாறனுக்கு எனக்கு தான் பல விஷயங்கள் தெரியும். அது மாதிரி அமிர்தலிங்கம் காலத்துலேருந்து இந்திரா காந்தி, அப்போ அவங்க என்ன ஈழப் பிரச்சனைக்கு வந்து அவங்க என்ன நினச்சாங்க, சென்னைக்கு வரைக்கும் ஒரு சந்தை செல்வாவும் அமிர்தலிங்கம் ஒரு வடக்கு அங்கே போ டெல்லிக்கு போகலை, முத முதல்ல நெடுமாறன் தான் கூப்பிட்டு போய் இந்திரா காந்திகிட்ட அமிர்தலிங்கத்தை அறிமுகம், அப்போ தான் டெல்லி கெட்டுது ஈழத்தமிழ் பிரச்சனை. அன்னைக்கு என்ன நடந்த விஷயங்களா எனக்கும் நெடுமாறன் தான் தெரியும், அதனால் நான் அங்கே சொல்ல முடியுமா? அது வரைக்கும் சென்னையோடு பார்த்துட்டு போயிடுவாங்க, பெரியாரை பார்ப்பாங்க, அண்ணாவை பார்ப்பாங்க, கலைஞரை பார்ப்பாங்க, போயிடுவாங்க டெல்லிக்கு. இவ்வளோலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நாங்கள் சொன்ன பல விஷயங்கள் இருக்குது. என்னாச்சு, ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அன்னைக்கு நான் சொல்கிறது 83-84 கட்டங்களில் இவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்க அரசியல் தலைவராக இருக்க மாட்டாங்க. இந்திரா காந்தி வந்து பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஜெயவர்தனாகிட்ட பாண்டிபிஜா சம்பவத்துக்கு பிறகு அவர் ஒப்படைக்க முடியாதுன்னு தெளிவாக மத்திய சர்க்கார் சொல்லிச்சு, எம்ஜிஆருங்க முதலமைச்சர். அப்போது ட்ரைனிங் கொடுக்கறதுல 2-3 விஷயங்கள் ஆகிப்போச்சு, இன்றைக்கி சொல்கிறேன் உங்ககிட்ட 2-3 விஷயங்கள் ஆகிப்போச்சு. எம்ஜிஆர் இந்திரா காந்தி உதவியை வச்சு இங்கே நடத்தலாம் அங்கிற முடியுமா, மோகன்தாஸ் சரியில்லை, மோகன்தாஸ் மலையாளி உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளுக்கு அந்த ஆள் பல சிக்கல் பண்ணிட்டான். அப்போ சிக்கல் பண்ணும்போது திட்டமிட்டு பண்ணான் பிரபாகரன் வருத்தப்பட்டு என்கிட்ட பல விஷயங்கள் சொன்னது உண்டு. என்கிட்ட சொன்ன பிரபாகர் அவருடைய வாக்கி டாக்கெல்லாம் சீஸ் பண்ணிட்டார், யார் எம்ஜிஆருக்கு தெரியாமையே அவர் வீட்லேயே அரெஸ்ட் பண்ணிட்டார். அப்போ அவர் வேதனையோடு சொன்ன வார்த்தைகளாக இங்கே சொல்ல முடியுமா? அதே பல விஷயங்கள் இருக்குது, நமக்குள்ள பிரச்சனைகள் வேற. அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னா எது சொல்லணுமோ சொல்லலாம், ஒரு சில விஷயங்களில் சங்கடப்படுத்தும் இன்னொருத்தரை புண்படுத்தும்னா நான் பேசக்கூடாது ஒரு பொதுவான வெளியில். எத்தனையோ விஷயங்கள் எனக்கு தெரியுங்க, பெரிய தலைவர்களாக இருக்காங்க, நான் இன்றைக்கி சொல்கிறேன், எத்தனையோ தலைவர்களை வச்சு தனிப்பட்ட விஷயங்கள் அதை நான் இங்கே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? எனக்கு தெரியும் என்னென்ன நடந்தது, அது சொன்னால் அவங்களுடைய பேர் கிட்ட நான் சொல்கிறது வழங்குதா, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு சில விஷயங்களில் கழுத்துக்களை வச்சுக்கணும், அதை போய் நான் என் வீட்டில் என் துணைவியார் இப்போ இல்லை அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நான் போனேன் இருந்தால் ஏஏ பார்த்தேன் அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காரு என்கிட்ட சொன்னார் நான் போய் பார்த்து இது நான் சொல்லலாமா? அவருக்கு உதவி செய்கிறேன், எப்பா இந்த பார்ப்பா இது இந்த மாதிரி ஒரு சிக்கலாகி போச்சு இதை பார்த்துட்டு வான்னு சொன்னால் என்னை நம்பி விட்டுருக்காரு, நம்பி ரகசியத்தை சொல்லுறாரு. அந்த ரகசியத்தை சொன்னால் நான் இதுக்குள்ளே வச்சுக்கணும், வெளியே சொல்லக்கூடாது.
பொதுவான விஷயங்கள், தமிழ்நாட்டு நலன், நதிநீர் சிக்கல்கள், தமிழ்நாட்டு உரிமைகள், அதே மாதிரி ஈழச்சிக்கல்லாம் ஒரு பொதுவான அணுகுமுறை. இந்த அணுகுமுறையில் வந்து நான் கூடுதலாக செஞ்சுருக்கலாம், இன்னொருத்தர் கூடுதலாக செஞ்சுருக்கலாம், நான் குறைவாக செஞ்சுருக்கலாம், இதில் வந்து அவர் பெருசு இவர் பெருசு என்கிட்ட தான் பிரபாகரன் சொன்னார் இவர்கிட்ட சொன்னாருங்கிறது தேவையில்லாத விஷயம் நான் நினைக்கிறேன். அதை ஆரோக்கியமற்ற நிலையை நினைக்கிறேன். இது எல்லாருடைய ஒத்துழைப்பும் ஈழப்பிரச்சனைக்கு வேணும், தமிழ்நாடு உரிமைக்கு. அப்படித்தான் நான் பார்க்கணும் இல்லையா. இதில் போய் அவர் தப்பு பண்ணார் இவர் தப்பு பண்ணார் சொல்கிறது எனக்கு அர்த்தம் பண்ணுறேன். நான் வந்து பொறுப்பில்லாதவன் ஆகிடுவேன், நான் வந்து பெரிய ஆளாகலாம். நான் 52 வருஷம் அரசியலில் பல தலைவர்களை பார்த்துட்டு வந்துவேன். பிரபாகரன் கூட நம்பிக்கைக்குரிய சகோதரராக என்னைய அண்ணன் கூப்பிட்டார், நெடுமாறன் அண்ணன் கூப்பிட்டு. எனக்கும் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தமிழ்நாட்டில் பலருக்கு தெரியாது. 87 வரைக்கும் இங்கே இருந்தார், 1987 வரைக்கும் இருந்தார். அப்போ பார்த்தா தலைவர்கள் யாரான்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நெடுமாறன், நான், புலமைப்பித்தன், எம்ஜிஆர், வைகோ, காளிமுத்து, கலைஞரையும் என் திருமணத்தில் வச்சு பார்த்தார். பத்திரிக்கையாளர் ஹிந்து ராம் முதல்ல நல்லா தான் இருந்தார் பிரபாகரன் கூட, பிறகு மாற்றிக்கிட்டார் தன்னுடைய யார்கிட்ட, சந்திரிகாவோட அவருக்கு ஏற்பட்ட ஒரு தொடர்புனால பழக்கத்தினால பிரபாகரன்னை அவங்க எதிர்வினை ஆற்ற ஆரம்பித்தாங்க பத்திரிக்கையாளர். அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் ராமகிருஷ்ணன் பத்திரிக்கையாளர் இருந்தார், அவர் எம்பிஆர்லாம் ராஜ்யசபா எம்பி எம்பிஆர் எல்லாம் இந்த எம்ஜிஆர் அனுப்பினார். இவங்கெல்லாம் பத்திரிக்கையாளர் அவரோட ரொம்ப நெருக்கமானாங்க. அனிதா பிரதாப் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. நான் தான் முதல் பேட்டி அனிதா பிரதாப் தான் அவர் கூட சண்டே பத்திரிக்கை நான் தான் வாங்கி கொடுக்குறேன். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நான் சொல்ல வந்தால் பல விஷயங்கள் சொன்னானா அது நல்லா இருக்காது. பரபரப்புக்கு சொல்லக்கூடாதுங்க. இந்த இப்போ நான் என்ன சொல்கிறேன், இணையத்தில் எழுதுகிறாங்கங்கிறாங்க, வார் ரூம்ங்கிறாங்க. என்ன வார் ரூம், என்ன வாரியாக இருக்குது நான் தமிழ்நாட்டில் வார் ரூம், வார் ரூம்னா என்ன, வார் ரூம்னா எப்படி பேர் வந்தது? உலகப்போர் நடக்கும்போது வார் ரூம்னு வச்சுக்கிட்டாங்க, நேட்டோ சீட்டோன்னு வச்சுருந்தாங்க. வார் ரூம் வரும்போது அப்போ அவங்களுக்கு வந்து அப்போல்லாம் ஃபோன்லாம் வரச என்னென்ன செய்யணும் இன்ஸ்ட்ரக்ஷன் போகும் தலைமையிலேருந்து. அப்படி சொல்லும்போது வார் ரூம் ஆச்சு. தேர்தல் காலத்தில் வார் ரூம்னு சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் என்ன வேலை நடக்குது, ஏது நடக்குது, இங்கே என்ன சிக்கல் இருக்குது, எவ்வளோ ஓட்டுன்னு வார் ரூம். இப்போ எதுக்கு வார் ரூம், ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு ரூபா வார் ரூம் எதுக்குங்க? உங்களுக்கு ஒரு இணையத்தில் ஒவ்வொருத்தருக்கும் 100 பேர் 200 ரூபா வேலை எதுக்குங்க வேலை? நான் ஒரு அமைச்சர்னு வைங்க, நான் ஒரு அரசியலில் முக்கியம்னா எனக்கு நீங்கள் எழுதி கொடுத்து நான் படிக்கிறதா? நீங்கள் எழுதி கொடுப்பீங்க, அதை போய் நான் வாசிச்சுட்டு வர்றதுக்கா? ஸ்கூலில் பையங்க ஒன்றாம் கிளாஸ் போய் அப்பா படிப்பா, வீரமா முனிவர் சதுரகராதி எழுதினார், இவர் பெஸ்கி இவர் பேர், இவர் இங்கேருந்து வந்தார் அன்னு வாசிக்கிறதுக்கா? நீங்கள் பொறுப்பில் இருக்கிறீங்க, உலக பிரச்சனையை பார்க்குறீங்க, நீங்கள் அப்படியே பொறுப்புக்கு வரக்கூடாது. யாரோ எழுதி கொடுக்க, யாரோ ஒருத்தர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, பார்லிமெண்ட்டில் ஒன்று சொல்ல, பார்லிமெண்ட்டு சீசன் செஷன் நடக்கும் இல்லையா, அப்போது எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க 7 மணி நைட்டில், அண்ணே நான் பார்லிமெண்ட்டில் பேசணும், எனக்கு இந்த சப்ஜெக்ட் நான் பேச போகிறேன், ஏதாவது இருந்தால் எனக்கு கொடு. அப்புறம் நீ எதுக்கு பார்லிமெண்ட் போகிற, கட்சிக்கு சொல், என்னை அனுப்ப சொல், என்னை அனுப்புகிறவங்க இல்லை, நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும், கட்சிக்கு அக்கறை இல்லை, உன்னை அனுப்பினா பார்லிமெண்ட்டில் பேச மாட்டேன்னு கட்சிக்கு தெரியும், கட்சி தலைமைக்கும். இவர் போனால் ஈழ பிரச்சனையோ நதிநீர் பிரச்சனையோ தமிழ்நாட்டு உரிமை பேசுவார்னு தெரிஞ்சிருந்து என்னை அனுப்பாத காரம்போது நீ வந்து எப்படி என்கிட்ட கேட்கலாம், நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? இப்போ தமிழ்நாடு அப்படி தான் இருக்கு. மென்னன் மேட்டர் தெரியாத ஆட்களை பதவியில் இருக்கிறாங்க, பிரச்சனைகளை தெரியாத ஆட்களை பதவியில் இருக்காங்க, யாரோ எழுதி கொடுக்குறத வாய்ச்சிட்டு வராங்க மேடையில் 5 நிமிஷம். ஸோ இதுக்கு ஒரு வார் குரூப், வார் ரூம், இதுக்கு வந்து இணையத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் கேள்விப்பட்டேன் உண்மையானு. தமிழ்நாட்டு இந்தி சென்னையில் மட்டும் ஒரு 20 இடங்களில் பெரிய தலைவர்களுக்கு தனி ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து வச்சுட்டு ஒரு 30 பேர் 40 பேர் 50 பேர் வரைக்கும் சம்பளம் கொடுத்து அந்த இணையத்தை ப்ரொமோட் பண்ணுறது, நான் ஒரு தலைவர்னால் ப்ரொமோட் பண்ணுறது, இதுக்கு ஒரு சம்பளம். இவங்க நேற்றெல்லாம் வார இதழில் வேலை பார்த்தவங்க, இதே வார இதழில் வேலை பார்க்கும் போதே அதே கட்சியை திட்டிருக்காங்க. எதே கட்சியாக இன்றைக்கி யாரை ப்ரொமோட் பண்ணுறாங்க, எந்த தலைவரை பாராட்டுறதுதான், இதே கட்சியை கண்ணாவிடான்னு எழுதியிருக்காங்க வார இதெல்லாம். இல்லை இதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம். இவங்களே வார் ரூமில் போட்டு இவங்க நேற்று எழுதுறதுக்கு மாற்றி இன்றைக்கி எழுதி கொடுக்குறத வாசிக்கிறாங்க. அதே மாதிரி இணையத்தில் அவங்க பதிவு, இப்போ நான் ஒரு பதிவு போடணுமிங்க, எனக்கு அவங்க பதிவு பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த ரெண்டாம் கட்டம் இருப்பாங்க இந்த இணையத்தில் அரைகுறை பாமரங்க, வரலாறே தெரியாமல் 2001-98 பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, 18 வயசு 20 வயசு, ஒரு 20,000 ரூபா 10,000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த இது குரூப்பில். இந்த இந்த என்ன அதுக்கு என்ன சார், ஐடி குரூப்பா, ஐடி விங்க, அப்படி பல கட்சிகளுக்கு வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பெரிய வீடு எடுத்து 50 பேர் 60 ஒவ்வொரு தலைவருக்கும். இது காமராஜ் காலத்தை இப்படி இருந்ததா, அண்ணா காலத்தில் இருந்ததா? ஒரு அரசியல் கட்சியில் என்ன, பொதுப்பணியாளர் உயரணும், அண்ணா திமுகவின் தலைவர் இல்லை, சோசியல் மீடியா நினைக்கிறாங்க. இல்லை கேளுங்க சார், ஒப்பற்ற தலைவர் அண்ணா அவர் காலத்தில் இல்லைன்னா கூட நீ இல்லைன்னு வைங்க, நீங்கள் செய்கிற வேலையில் தர்மமும் அறமும் இருக்கணும்ல, அதைத்தான் கேட்குறேன். நான் சொல்ல வர பாயிண்ட் நீங்கள் செஞ்சுக்கோங்க, அது உங்கள் உரிமை.
செய்கிற அறம் இருக்க வேண்டும், அறம் சார்ந்த குணங்கள் இருக்க வேண்டும். அது இல்லாத போது நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி சிக்கரி காப்பி, லக் சோப், மைசூர் சண்டல் சோப், குளிர்ச்சியாக இருக்கும் சந்தனம் அன்னுக்கு உங்களுக்கு ஒரு கேதுங்க. அரசியல் கட்சின்னா உங்களுடைய பணி, தலைவன் எப்படி இருக்கா, இங்கே இங்கே என்ன நடக்குது, ஒரு போலியான ஒரு பாசாங்கான தலைவன்களை தூக்கி பிடிக்கிறாங்க பலூன் மாதிரி. விஷயம் இல்லை, விஷயம் ஞானம் கிடையாது. இப்படி தான் இங்கே அரசியல் இருக்கு. இந்த அரசியலில் அவர் பரிசு இவர் பரிசுன்னு நீங்கள் சொல்லலைன்னு இருக்க பொதுவான பிரச்சனையில் பிரச்சனையை கிளப்பாதுங்க. இது வந்து ஈழத்தமிழர்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தேர் இழுக்கணும். அதில் போய் நான் பெருசு நீ பெருசு அவர் இந்த விஷயம் சொன்னேன் ஏன் நான் அப்போ நான் பல விஷயம் நானும் நெடுமாறனு சொன்னால் பல விஷயங்கள் வேலை சொல்ல வேண்டியிருக்கும். பிரபாகரன் பற்றி யார் யார் என்னென்ன தலைவர்கள் எப்படி எப்படி இருந்தாங்கன்னு அதுக்கு மேடே எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன் மோகன்தாஸ் ஒரு விஷயத்தை சொல்லினேன், அவருடைய வாக்கி டாக்கி பிடுங்கினாங்க. இத்தனைக்கு சிறுமலையில் வந்து ட்ரைனிங் கேம் அண்ணன் அழகிரிசாமி நெடுமாறுடைய சகா நடத்தும் போது அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். பெரிய சிக்கலாகிப்போச்சு. இத்தனை எம்ஜிஆர் ஆதரவு கொடுக்குறாரு, அப்போ மதுரை எஸ்பியும் திண்டுக்கல்லில் இருக்க காவல்துறை எதை சிக்கல் பண்ணுறாங்க. அப்போ இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது, ஃபோனில் தான் ட்ரங்க் கால் பண்ணி பேசணும் எம்ஜிஆருக்கு. அப்போ என்ன வருத்தப்பட்டுப்பா, என்ன சங்கடப்பட்டிருப்பாங்க, அந்த விஷயங்கள்லாம் பிரபாகரன் அந்த நேரத்தில் வருத்தப்பட்ட நான் சொன்னால் நல்லாயிருக்குமா, நல்லாயிருக்குமா? அது தேவையில்லைங்க. நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து ஈழப் பிரச்சனையில் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக, அது ஒரு தனிப்பட்ட விஷயமாக பார்க்காம எல்லோரும் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்குற விஷயமாக அப்படித்தான் ஒரு விஷயத்தை பார்க்க முடியல. தமிழ்நாடு உரிமைகள் பிரச்சனையில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 1991 பிறகு அதிமுக வந்து எந்த விதமான குரல் வந்து அது ஈழத்தமிழருக்காக கொடுத்தாங்க ஒன்றுமே கிடையாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் நிச்சயமாக நான் சிறை விடுப்பேன், அவரை வந்து நான் ஜெயிலில் அடைப்பேன் அப்படின்னு சொன்னவங்க தான் ஜெயலலிதா. இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் எல்லாமே இருக்கு, அமைப்பு குறிப்பில் அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈழ அரசியலில் கருணாநிதி எதிர்ப்பை மட்டுமே முன் வச்சு அரசியல் பண்ணுறேன். அவருடைய திருமணோட இல்லைங்க, இல்லைங்க கருணாநிதி அரசியல் அப்புறம் நான் எது கருணாநிதி அரசியல் நான் எது டெசோவில் போய் அங்கே சேர்ந்து டெசோ வேலை பார்க்குற கலைஞருக்கேன். இது வந்து வேற யார்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் அதிமுக கிட்ட கேட்க வேண்டிய. நான் இதுக்கு நான் தான் டெசோ நடத்தினேன், ரெண்டாவது டெசோ, முதல் டெசோ நானும் நெடுமாறு தான் நடத்துகிறோம், ரெண்டு டெசோ நான் சம்மந்தப்பட்டிருக்கேன். இல்லை இப்போ நீங்கள் வந்து ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இருந்தீங்க விவகாரத்தில், அது அடிக்கடி ஏன்னு கேட்ட அப்படி என்ன இருக்கு. இல்லை நான் ஒன்றும் கேட்க வர்றது என்ன அப்படின்னா, இப்போ பழநெடுமாறன் போன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழருக்கு கருணாநிதி இழைத்த துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் போட்டார். இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஈழ அரசியலை வச்சு அதே சமயம் கருணாநிதி எதிர்ப்பை மட்டுமா முன்னேறி நெடுமாறன் பேசுறதுக்கு எவனுக்கு யோகியதை கிடையாதுங்க. ஒரே வார்த்தை, அவர் தியாகத்துக்கு அவர் தேர்தல் அரசியல் நிற்கிறா, அவர் தேர்தல் லிஸ்ட் விட்டு 40 வருஷம் ஆச்சுங்க. ஏதாவது எம்எல்ஏ டிக்கெட் நிற்கிறாரா, இந்த எம்எல்ஏ டிக்கெட் வாங்கணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும் தானே ஜனங்களை வந்து ஏதாவது பேசுனா பேசணும். மனசில் நீங்கள் நான் இப்போ எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு ஆசைப்படல, எம்பி டிக்கெட் அதெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறேன். தேர்தல் அரசு அவர் வந்து கிட்டத்தட்ட 40 மேலே ஆகிப்போச்சு சார், அவரும் தேர்தல் அரசியலுக்கா இல்லையே உங்களை மாதிரி. தமிழ்நாட்டு அரசியல் 90 நாசமாக போச்சு, 91 அதுலேயும் நீங்கள் புரிஞ்சுக்க. ஜெயலலிதா பற்றி இதை விட நான் என்ன சொல்ல முடியும், என்ன அரசியல் இருக்குது தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். நான் தான் எல்லாமே பிச்சு இதான் விட்டுட்டேன், புரோட்டாவை பிச்சாவில் பிச்சு விட்டுனேன். இவ்வளோ ஊருக்கு தமிழ்நாட்டை நீங்கள் என்னடா, பெரியார் மண்ணு தான், சிங்காரவேல் மண்ணு தான், பெருந்தலைவர் காமராஜர் மண்ணு தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நேர்மையான பலரை நீங்கள் மறந்துடுவீங்க, ஓமந்தூராரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் மறந்துடுவீங்க, நேர்மையான அரசியல்வாதிகள். அவர் வந்தேரியம்பைங்க தெலுங்குக்காரம்பைங்க, குமாரசாமி ராஜா நேர்மையான ஆள், ஒரிசா கவனம் அவர் வந்தேரியம்பைங்க, தெலுங்குக்காரன் ஒருத்தர், நான் தெலுங்கு பேசுகிற தமிழர், நான் தெலுங்கு பேசுகிறேன். ஏதாவது எனக்கு ஆந்திராவில் ஏதாவது இடம் தெரியுமா, நான் தங்குன எங்களுடைய மூதாதையர் இடம் தெரியுமா, நான் தமிழ்நாட்டுக்காக தான் குரல் கொடுத்துட்ருக்கேன், ஓப்பனாக பேசிடணும். என் மூதாதையர் இருக்காங்க இல்லையா, இங்கே வந்தாங்க, எப்படி வந்தாங்க, 3 கட்டமும் வந்தாங்க, சோழரசருக்கு பாண்டியரசருக்கு பிரச்சனை வந்தது, விஸ்வநாதன் ஐக்கியர் வந்து விஜய பாண்டியரசரை காப்பாற்றுறதுக்கு வர்றாரு படைப்பரிவாரத்தில், அதோடு ஒரு கட்டம் வந்து. ரெண்டாவது மாணிக்காப்பூர் படையெடுப்பு நடந்தது, அப்போ ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு அந்த வட ஒரே ஆயிருக்கும், அன்னைக்கு இவங்க தான் காப்பாற்றுறாங்க விஜயநகர சாம்ராஜ்யம். இன்னையும் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் உங்களுக்கு தெரியும் தமிழ் எழுத்துக்கள் அங்கே எழுதி வச்சுருக்காங்க, ஹம்பிக்கு நான் போயிருந்தேன், தமிழ் எழுத்துக்கள் இருக்குது. தமிழ் அதே கிருஷ்ணதேவராயருக்கு திருப்பாவையை மொழிபெயர்த்திருக்காரு தமிழ்லேருந்து, அல்லாசாணி பத்தனாங்கிற அவருடைய அரசவையில் தமிழ் புலவர்களும் இருந்தாங்க. அதனால தான் திராவிடம் அன்னு சொல்லுங்க, சாளுக்கிய மன்னர் வீட்டில் வந்து சோழ அரசுகளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, சாளுக்கியர் தெரியுமில்ல. அது மாதிரி ஆந்திரம் காக்காத்திய ராஜ்யம் அங்கே போய் சோழ அரசர்கள் வைத்து கொஞ்சம் காலம் ஆண்டிருக்காங்க, அங்கே திருமணம் மண்டபம்லாம் கட்டிருக்காங்க. என்ன வந்தேரிய நாங்கள் ஏன்னா ஆந்திராவில் ஏதாவது தெரியுமா, நீங்கள் சொல்ல தெரியுமா, அரகுர தெலுங்கு பேசலாம், எனக்கு எழுத தெரியாது. இப்படி தாங்க போலியாக பேசிட்டு நாட்டை நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அரசியலில் நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, எல்லாமே சொல்லிட்டேன் அவ்வளோதான்.
பல நெடுமாறன் காசி ஆனந்தன் போன்றோர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக பக்கம் சென்று விட்டார்களா? ஏன் அப்படின்னா அந்த கேள்வி எழுது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பிரபாகரன் அவர்கள் வந்து உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நானும் தான் சொல்கிறேன், நீங்களும் தான் சொன்னீங்க. இப்போ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்திய உளவுத்துறையின் கட்டுப்பாட்டில் கீழே இவங்க வந்து செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு திமுரு பிடிச்சவன், மதிக்கிறவங்க மதிப்பேன், நீ அசால்ட்ட கடத்த நான் உன்னையும் மதிக்க மாட்டேன். பிரபாகரன் அண்ணன் நெடுமாறன் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும், அவர் எல்லாம் பரிசோதிச்சு ஆதிச்சு தான் சொல்லுவார். நான் சொல்கிறேன், அவர் வந்து பிஜேபினா பிஜேபிக்காரங்க என்னங்களை எது திட்டணுங்க சார், எங்களை எது திட்டணும்? ஜெய்சங்கர் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இலங்கைக்கு சென்றார், வெளிவிவகாரத்துறை இணையமைச்சர் ராஜாங்க அமைச்சர் முரளிதர் போனார், 13வது திருத்தம் கொண்டு வர போகிறோம் என்று பேசிவிட்டு வந்தார் ரன்னியில் பார்த்து. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நெடுமாறன் பிரபாகரன் வருகிறார் என்று சொல்லிவிட்டார், கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஆமோதித்து விட்டார், காசி ஆனந்தனும் சொல்கிறார், எங்கள் 13வது திட்டத்துக்கு இடையூறா, நாங்கள் போட்ட திட்டத்துக்கு இடையூறா செஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க யார், பாஜக. அப்படின்னா நாங்கள் சங்கியா என்ன சார்? நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் சொல்கிறேன், வெங்கை நாடு கீரா நூற்றாண்டு விழாக்கு அழைச்சிருக்கேன், நான் சங்கியா? இதே நூற்றாண்டு விழா கலைச்ச வெங்கை நாடு தானே கலைஞர் சிலை தெரிஞ்சு வச்சார், இஷ்டத்துக்கு போகிறவங்க இவனுக்கு என்ன சார் தெரியும்? தப்பாக நினைக்காதுங்க, பலருக்கு அரசியல் புரிதலே கிடையாது சார், அரசியல் புரிதலே கிடையாது சார். தமிழ்நாட்டில் எத்தனை கவர்னர் இருக்காங்கன்னு தெரியுமா சார்? இன்றைக்கி தான் கவர்னர் பிரச்சனை பேசுகிறாங்க. கவர்னர் பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சு தெரியுமா? நாடு சுதந்திரம் பெற்ற காலத்தில் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பிரிட்டிஷ்கார கவர்னர் ராஜ்போன்லேருந்தே ஓமந்தூரார் பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்கும்போது இப்படி இப்படி பதவி ஏற்கணும்னு ஹெர்பர்ட்டோ ஏதோ ஒரு வெள்ளைக்காரன் அண்ணு ஒரு நாம் ஏ புகையா, நாங்கள் சுதந்திரம் வாங்கிட்டோம், ஜேக் கொடியை இறக்கிட்டோம், நாங்கள் நேஷனல் ஃப்ளாக் இப்போ இந்திய கொடியை ஏற்றிருக்கோம், நீ யாரையா நீ சொல்கிறதே சொல்லி பார்த்து பாரு, விழாவுக்கு வரணும் வா, விழாவுக்கு வரல போ அண்ணு ஓமந்தூரார் சொன்னார். அவர் பயங்கரமான கட்ஸில் சொன்னார். அதான் அவர் தான் தெலுங்கானா பிறகு பட்டேல் கூட போய் நேராக வாங்கினது அன்றைக்கி தெலுங்கானாவை இணைச்சது. ஓமந்தூரா கவர்னர் வந்து ஓமந்தூரார் காலத்திலையும் பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ராஜாஜி காலத்திலையும் அவருக்கான நம்ம முதலமைச்சர் ஆகணும் ராஜாஜி, அப்போ சென்னை ராஜதானி ஆந்திரா, அப்பவும் ராஜ்பவன் ராஜாஜிக்கு மந்திரி சபைக்கு இடம் கொடுத்து இடம் எடுத்து தருகிறார்னு கம்யூனிஸ்டில் சொன்னாங்க. ராஜாஜி முதலமைச்சர் ஆனார் இல்லையா, அப்பவும் பிரச்சனை ராஜ்பவன் மேலே வந்தது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், பிரபுதாஸ் பட்வாரி கவர்னராக இருந்தார், அவர் வந்து ஏன் ராஜ்பவனில் மது குடிக்கக்கூடாது, அசைவ உணவு இல்லை அன்ட்டார், அது பெரிய பிரச்சனையே ஆச்சு. சஞ்சீவ் ரெட்டி வந்து அசைவ உணவு கேட்குறாரு, அப்போது குடியரசுத் தலைவர் சஞ்சீவ் ரெட்டி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி, அசைவ உணவு வேணும், ஏதாவது அசைவம் செய்யுங்க, சிக்கனாவது மட்டனாவது செய்யுங்கிறாரு. அதெல்லாம் அங்கே சைவம் சாப்பிட்னா சாப்பிடு, இல்லைன்னா அசைவம்னா வெளியே அவங்க தெரிஞ்ச நண்பர்கள் போய் சாப்பிட்டுன்னு யார் சொன்னதே? பிரபுதாஸ் பட்வாரி அன்னைக்கு குடியரசுத் தலைவர் சஞ்சீவ் ரெட்டி. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அந்த அவசரநிலை காலத்தில் சுகாடியா கவர்னர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகமே அங்கே இயங்குகிறது ராஜ்பவனில், சுகாடியா தலைமையில், சுகாடியா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா மூப்படார் தலைவரான்னு கேள்வி எழுந்தது. அதுக்கு பிறகு பிரபுதாஸ் பத்வாரி காலத்தில், அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஃபாத்திமா பீவியை கலைஞர் தான் கொண்டு வந்தார், பெண் உச்சநீதிமன்ற நீதிபதினு கொண்டு வந்தார், அவர் விரும்பி தான் அந்த தேவகவுடா பீரியடில் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. கடைசியில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது கலைஞருக்கு எதிராக அந்த அம்மா போயினாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போது கலைஞரே எதிர்வினை ஆட்டினார், யார் பேத்திமா பிஜேபியில். இந்த கவர்னர் விஷயத்தில் இப்படி தான் பல விஷயங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இப்படி வரிசையாக சொல்லலாம் எல்லா கவர்னர்களும். அதனால் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எதில் ஒரு நேர்மையான அரசியல் வேணும், எல்லோரும் பெர்ஃபெக்ட் மேனில், நான் சொல்கிறாப்புல எல்லாருமே பெர்ஃபெக்டாக, ஒவ்வொருத்தருக்கும் குறைபாடுகள் இருக்கும், குறை நிறைகள் இருப்பது தான் இயற்கை, ஆனால் முடிந்த அளவு ஒரு அறம் சார்ந்த வழியில் நாம் செல்ல வேண்டும். அதுதான் தன்மானம், அதுதான் சுயமரியாதை, அதுதான் பண்பாடு, அதுதான் பகுத்தறிவு. பண்பாடையும் சேர்த்துக்கோங்க, நீங்கள் தன்மானம் சுயமரியாதை சொல்கிறீங்களா, அந்த தன்மான சுயமரியாதை பண்பாடு வேணும். பண்பாடுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு உழைச்சவன், உங்களுக்கு பாடுபட்டவன், அவனை தூக்கி விடுங்க. உங்கள் காலை நக்குறவன், உங்கள் படத்தை வச்சுருக்கேன், அம்மா ஐயா ஐயா அன்னு வச்சுட்டு இருக்கோன்னு நீங்கள் தூக்கி விட, இது தன்மானம் கிடையாது. அது அந்த பண்பாடோடு கூடிய சுயமரியாதை பகுத்தறிவு இருந்தால்தான் ஒரு முழுமையான நேர்மையான அரசார்ந்த அரசியலாக இருக்கும், அது மக்கள் நல்ல அரசியலாக இருக்கும். 14 வருடங்களாக விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து வெளியே வரலை. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழர்கள் மத்தியில் அவர் வந்து ஒரு புகழ்பெற்று இருந்தார். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நாள் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கே இருந்தாலும் அந்த
அவர் வந்து அவருடைய ஸ்பீச் வந்து அந்த மேடையில் வந்து ஒலிக்கும். ஸோ அதை வந்து கேட்கக்கூடிய ஒரு நபர்களாக உலகத் தமிழர்கள் எல்லோருமே காத்திருந்தாங்க. ஸோ இதெல்லாமே தாண்டி 2009 பிறகு அவர் வந்து மாவீரர் நாள் அன்னைக்கு வந்து பேசவே இல்லை. ஸோ இதெல்லாமே கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம்தான் பல தமிழர்களுக்கு வந்து எழுது. அப்படி இருக்கும்போது ஏன் 14 பிறகு வந்து இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இந்த விஷயத்தை? ஏன் இவ்வளோ காலதாமம் கழித்து வந்து சொல்கிறீங்க? நெடுமாறு இன்றைக்கு சொல்லவில்லை, முள்ளி வாய்க்கால் அந்த ரணம் முடிந்த உடனே பிரபாகரன் இருக்கிறார், வருவார். ஆனால் மற்ற தலைவர்களும் வந்தால் மகிழ்ச்சி அப்படிங்கிறாங்க. மற்ற தலைவர் சொல்ல சார், நாங்கள் சொல்ற நானும் நெடுமாறு தான் சொல்கிறோம். மற்ற தலைவர் யாரும் சொல்லியிருக்காங்க வர்றாருன்னு சொன்னாங்களா? அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, நான் அதை ஆமோதிச்சிருக்கேன். காசியானந்த் 3 தமிழ்நாட்டில் யார் யார் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. பிரபாகரன் இருக்கார் வருவார்னு சொன்ன யார்? நெடுமாறன் சொன்னார், நான் ஆமோதிச்சிருக்கேன். காசியானந்த் ஆமோதிச்சிருக்காரு. நெடுமாறன் இது 3 வருவார்னு சொல்லியிருக்காரு, முதல் தடவை இல்லை, 2009 சொல்லிட்டாரு. 2 இடப்பட்ட காலத்தில் தான் இது 3 வர்றாரு. நான் எனக்கு தவுகள் வந்தது ஆய்வு செஞ்சு தான் சொல்கிறேன், வருவார் வருவார் சூழ்நிலைக்கு. அதுபடி அவர் மேலே இருக்க தடை இருக்குது, விடுதலை புலிகள் பிரபாகரன் தடை இருக்குது, நீக்கணும் சட்டப்பிரகாரம், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்திய அரசிடம் பேசணும். பிரபாகரன் வந்தால் ஈழத்தமிழர் நலனும் இந்தியாவின் பாதுகாப்பும் கவனிக்கப்பட வேண்டியது என்று பேசி ஆகணும். அன்றைக்கி என்ன சர்க்கு மோடி அரசோ என்ன அரசோ வந்தால் பேசணும். இந்த 2 முடிச்சு தான் அவர் வருவார். அவர் இருக்கிறார்னு சொல்லியாச்சு. அவர் நெடுமாற இன்றைக்கி சொல்ல மற்றவங்க மாதிரி அவர் நீங்கள் வந்து அவர் எளிதாக அவர் சின்ன பிள்ளை இல்லை. இன்றைக்கி இணையத்தில் ஏதாவது 2 வாழ்க வெல்க, அவர் இவர் பெரியவர் சின்னவர் நடுவுள்ளவர் மூத்தவர் வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபா போகிற ஆட்கள் கிடையாது. நாங்கள்லாம் புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு சாதாரண மன்னன். நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, தெரியுதா? நான் ஒரு சில மௌனம் ஜாதிப்போம். நாங்கள் ஏற்கனவே அவர் 3 சொல்லிட்டார், வர்றேன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான், டேக் இட். நீ அது பற்றி நம்புறது நம்பாத உங்கள் பொறுப்போம். நாங்கள் எங்கள் கிட்ட போய் சொல்லிருக்கோம், நாங்கள் லாபன அரசியலையும் இந்த மாதிரி வியாபார அரசியலையும் வியாபார புரோக்கர் அரசியலும் நடத்தலை. ஓட்டு காசு வாங்கி எப்படியா ஜெயிக்கணும், எப்படியா பதவி பிடிக்கணும், ஆட்சிக்கு வந்துடணும், எப்படியா வியாபாரம் நடக்கணும்னு நான் கிடையாது. எங்களுக்கு போகிற போக்கில் பதவி கிடைச்சதுனால இந்த கால் செருப்புக்கு சமானங்க. இந்த கட்சி அண்ணா நியமிக்க நிர்மாணிச்ச கட்சி அண்ணா என்னாச்சு, மறந்துட்டாங்களா? எம்ஜிஆர் நினைக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் நல்லவர்கள் யாரையும் நினைக்க மாட்டாங்க சார், தெளிவாக சொல்ல முடியும். நல்ல மனிதர்கள் நேர்மையான அரசியல் எவனும் மன்னிக்க மாட்டேன் தமிழ்நாட்டில். பிறகு என்ன உங்கள் சுயமரியாதை, இந்த மண் இந்த மண் அந்த மண்ணு சொல்கிறீங்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டு வழிகாட்டி தான் அரசார்ந்த இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், வரலாறு என்கிறது ஒரு ரிச் பலவிதமான மாண்புகள் நிறைந்த இதுதான். நான் மறுக்கலை, ஏன் நான் சொல்கிறேன், இவ்வளவு நடத்துகிறீங்களே சார், ஒரு கரிகாலனுக்கு ஒரு செலவைங்களேன், ராஜராஜ சோழனுக்கு ஒரு செலவைங்களேன், கல்லணையில் சென்னையில் கரிகாலனுக்கு ஒரு செலவைங்களேன், பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு ஒரு செலவைங்களேன், மதுரையில் சேரன் செங்குட்டனுக்கு ஒரு செலவு, கோயம்புத்தூரில் கரூரில் வைங்களேன், ஏன் அதுக்கு உங்கள் மனசு வர மாட்டேங்குது? அதுக்கப்புறம் நீங்கள் தமிழை பேசுங்க, தமிழ் மண்ணுடா பெரியார் மண்ணா அந்த மண்ணான்னு பேசுகிறேன். திருக்குறளை யாராரும் விமர்சனம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமில்ல? தமிழை யாராரும் விமர்சனம் பண்ணாங்க தெரியுமில்ல? பிறகு அவங்களுக்கு என்ன பேசுகிற யோக்கியது இருக்கு? தமிழ் எல்லாரும் சேர்ந்து வளர்த்தது தான். தமிழ் வளர்ச்சியில் பல்லவர்களுக்கு இடம் உண்டு, சேரர்களுக்கு இடம் உண்டு, சோழருக்கு உண்டு, பாண்டிய மன்னருக்கு உண்டு, அதே மாதிரி நாயக்க மக்களுக்கு உண்டு, சரபோஜி தஞ்சை சரபோஜி மக்களுக்கும் பங்கு உண்டு. தமிழ் எல்லாரும் வளர்த்துருக்காங்க. நான் சொல்கிறேன் முன்னாடி ஒரு விஷயம், இப்போ ஜாதியை நீங்கள் மறுக்கிறீங்க, ஜாதி வேண்டாங்கிறீங்க, நல்லது, ஒரு ஒரு காஸ்மோபாலிட்டன் லுக் வரணும், வேண்டான்னு சொல்ல அரசார்ந்த லுக் வரணும். முன்னாடி எப்படி இருந்தது? ஒரு டிடி கிருஷ்ணமாச்சார நேருவின் நண்பர், பெரிய பணக்காரர் தானே, டிடிகே கம்பெனி சென்னையில், டிடிகே கம்பெனி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தானே சார், அவர் ஐயங்கார் தானே, சொல்கிறது தப்பு இல்லை. இந்த ஐயங்கார் எங்கே போய் நின்னா திறமை, இடைத்தேர்தலில் திருச்செந்தூர் போய் நின்னார். அவங்க ஜாதி என்னைக்கு இருந்ததா? 64-63 கட்டத்தில் அங்கே நிற்க. இப்போ அதே மாதிரி ஐயங்கார் திருச்செந்தூரில் தூத்துக்குடியில் நிற்க முடியுமா? அன்னைக்கு ராமசாமி முள்ளியார் லட்சுமி சாமி முள்ளியார் போட்டாங்க, ஆனால் துவேசம் இல்லையே. இப்போ ஜாதி பேரை அழைச்சிட்டோம் அங்கே துவேசம் இருக்க. இது வந்து ஜாதி பிரச்சனைகளும் மத பிரச்சனைகளும் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம் சார். இப்போ நான் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ எங்கள் ஊருக்கு சங்கரங்கோவில்லேருந்து பிரியாணி கொடுப்பாங்க ரம்சானுக்கு, மாமான்னு தான் கூப்பிடுவோங்க. தீபாவளிக்கு நாங்கள் அவங்களுக்கு புது உடைகள் எடுத்து கொடுப்போம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு. நாங்கள் அப்படித்தான் நாங்கள்லாம் பார்த்து வந்தோன்னா, அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்புன்னு சொல்லிங்கன்னா மசூதியில் போய் தாயத்து கட்டுவோம். ஏன் அதே மாதிரி ஒரு மாதா கோவில் இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில், கயத்தாறு பக்கத்தில், அங்கே போய் சர்ச்சில் போய் ப்ரே பண்ணிட்டு வருவோம். அதே மாதிரி அவங்களும் இந்த சர்ச்சு இவங்க வந்து கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வருவாங்க. இப்படிலாம் இருந்தது துவேசம் பண்ணது யார் சார்? யார் சார்? முஸ்லீம் லீக் பவளவிழா நேற்று 75வது நேரம் உங்களுக்கு சொல்கிறேன், ஜின்னா இந்தியாவில் முஸ்லீமுக்கு வேண்டாம்,
வைண்ட் அப் பண்ணியிருக்கேன்ட்டார். கல்கத்தாவில் கூடுறாங்க 3000 பேர் முஸ்லீம்கள். இந்தியாவோட முஸ்லீம்கள் சகோதர பாசத்தோடு இந்துக்களோடு வாழ்வோம் என்று 3000 பேர் கல்கத்தாவில் கூடுறாங்க. அடுத்த கூட்டம் நம்ம ராஜாஜிகளில் சென்னை ராஜ காயிதம்லத்து கூட வெறும் 100 பேர் வந்தாங்க. இன்னும் பார்த்து சொன்னாங்களே, இந்தியாவுக்கு தாய்மண், இந்து சகோதரர் எங்களுடைய சகோதரர்கள், நாங்கள் வேற இல்லை அவர்கள் வேற இல்லை என்று சொன்ன குரல் தானே இன்றைக்கி இவ்வளோ துவேசங்கள் வந்துருச்சு. அது யார் காரணம்? இதெல்லாம் நினச்சி இந்த வரலாறு யாருக்கா தெரியுமா? ராஜாஜி காலில் இருக்கும்போது தான் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒரு இதுக்கு வந்தது, காயிதம்ல தலைமையில். அது பேர் கேரளாவில் வளர்ந்தது. இந்த வரலாறாக தெரியாமல் இணையத்தில் அவர் எப்படிடா இவர் எப்படா அண்ணு பேர் சொல்லாமல் போடுறாங்கன்னா, ஒரு வரலாறு இல்லை குப்பைத்தனமாக பேசுகிறீங்கன்னா பேசுகிறது வரலாறு தெரியுங்க. பொலிட்டிக்கல் பாலிசி தியரி எல்லாம் பேசிட்டு பேசுக்கடா முட்டாப்பைகளாக, அறிவு கட்ட மோடு முட்டிகளாக. எனக்கு பதிவு போடுறான் சார், என் அரசியல் வயசு கூட இல்லாதவன். நான் சொல்கிறது வருத்தப்படுறேன். இதே வார்த்தையை பாரதிதாசன் பிரயோகிச்சிருக்கார், தப்பு இல்லை. என் வயது இல்லை, நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? நீ அதே மாதிரி என் வயசோடு இருந்து நீ எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தே கூட பேசு, நேருக்கு நேர் பேசு, நான் மறுக்கலை. உன்னை குறையோ வரல. நான் என்ன வச்சுக்கூட நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு, உன் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அது இல்லாமல் அறவட்டாக இருந்துக்கிட்டு நான் போட்ட பதிவுகளுக்கு பதில் சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன எப்படி? நீ கையை கட்டிக்கிட்டு யாசகம் பண்ணிகிட்ருக்க, செருப்பை தொடச்சி போட்டுட்ருக்க, துணியை துவச்சி போட்டுட்ருக்க, உனக்கு அந்த பதவி கிடைக்குது. நான் வந்து கொள்கை நெறி மாநில சுயாட்சி வேணும், ஈழத்தமிழர் பிரச்சனை வேணும், தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேணும், நதிநீர் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும்ன்ற நான் உச்சநீதிமன்றத்துக்கு போராடுறேன். அரசு சார்வா நான் ஓ வேலையை நான் பார்க்க முடியாது, முறவாசல் வேலை பார்க்க முடியாது, நான் அரசியலாளர். அப்படி அவங்களுக்கு தான் இப்படி பதவி கிடைக்க, அப்படிப்பட்ட பதவி எனக்கு தேவையில்லை. ஆனால் பொதுவான விஷயங்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையோ தமிழ்நாடு உரிமைகளோ எல்லாத்திலையும் வேறுபடக்கூடாது. நமக்குள்ள 1000 மாற்றுக்கருத்துகள் இருக்கலாம். அந்த மெத்தடாலஜி இருக்கு இல்லையா மோடு, அதில் வந்து நான் என்னுடைய எது வந்து வேகமாக இருக்கும், இன்னொருத்தர் வந்து ஸ்லோவாக இருப்பாங்க. ஒரு சிலர் என்னாச்சு டெல்லிக்கு விமானத்துலேயும் போவாங்க, ஒரு சிலர் ரயிலையும் போவாங்க. அது அவங்களுக்குடைய, ஆனால் நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும்.